சர்வீஸ் நான் உங்க மூவின். நம்ம பார்க்க போறது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து லேப்டாப் உள்ள என்னென்ன இருக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி ஒரு டீடைல் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை தான் நீங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம லேப்டாப் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா டிஸ்மேல் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் லேப்டாப்ல என்னென்ன ஸ்பேஸ் இருக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறது நம்ம கிளியர் எக்ஸ்பிளேஷன் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லேப்டாப்போட ஹிஞ்சஸ் தான். ஸோ இதுதான் ஏபிஹெச் பேனல், ஏ பேனல் பி பேனல் ஹிஞ்சஸ் சொல்லுவோம். ஸோ உங்க லேப்டாப்போட மதர் போர்டுல இருந்து டாப் அதாவது லேப்டாப் வந்து ரெண்டு பார்ட்டை கன்சிடர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ டாப் பார்ட்டு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இது வழி தான் வரும். ஸோ டிஸ்பிளே கேபிள், ஸோ இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட வைஃபையோட ரிசீவர். ஸோ ரெண்டு லீட்ஸ் போகும். ஸோ ரெண்டு லீட் நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டஸ் வழியே ரெண்டு ஆண்டனாஸ் இருக்கும். ஸோ வைஃபையோட ஆண்டனாஸ்ல ரெண்டு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லேப்டாப்போட ஹிண்டஸ் தான். ஸோ ஹிண்டஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட டாப் பேனலையும் பாட்டர் பேனல் கனெக்ட் பண்ணுற முக்கியமான ஸ்பேர். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகும். நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணும்போது டஸ்ட் ஃபுல்லாக கிளாக் ஆகி ரொம்ப லோடிங் ஆகும் அது. ஸோ லோடிங் ஆகும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் ஹிண்டஸ் டேமேஜ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் ஹிண்டஸோட பேனல். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண இந்த ஹிண்டஸ் டைட் ஆகிட்டு இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேனலில் ஃபிட்டிங் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ இது உடஞ்சிரும் சம்டைம்ஸ். ஸோ இது என்றைக்குமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வருது லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஸ்பேர் தான், விச் மீன்ஸ் லேப்டாப்போட மதர் போர்டு தான். ஸோ இதுதான் லேப்டாப் மதர் போர்டு. ஸோ உங்கள் லேப்டாப் ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி மாடல்ஸ் ஆஃப் மதர் போர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஜென்ரலாக லேப்டாப் மதர் போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் லேப்டாப்போட ஹீட்ஸிங். ஸோ இன்கேஸ் லேப்டாப் வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட்டிங் ஆகிற மாதிரி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த லேப்டாப்போட ஹீட்ஸிங் தான். இது ஒரு காப்பர் பிளேட்டோட சிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே தெர்மல் பேஸ்ட் இருக்கும். ஸோ இதான் ப்ராசஸில் கூட ஹீட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இங்கே ட்ரைன் பண்ணி இந்த கூலிங் ஃபேன் மூலியமாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஹீட்ஸிங்கோட ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க்கெல்லாம் இருக்கிற ரேடியேட்டர் பார்த்துருப்பீங்க, சேம் அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறது அதோட ஒர்க். ஸோ இதில் என்ன கேட்டிங்கன்னா காப்பர் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ ஹீட் வந்து என்ன ப்ராசஸில் ஹீட்டு ஃபுல்லாகவே இந்த ஹீட்ஸிங் சேம்பருக்கு வந்ததுனால ஸோ லேப்டாப்பில் கூலிங் ஃபேன் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹை ஆர்பிஎம்ல என்ன ஆகிட்டு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கூலிங் ஃபேன் என்ன பண்ணுறதுன்னா ஹீட் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இந்த லேப்டாப் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேப்டாப்பில் இந்த கூலிங் ஃபேன்னா. ஸோ கூலிங் ஃபேன் வந்து லேப்டாப்பில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஸ்பேர் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1-2 இயர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டஸ்ட் நிறையா உள்ள அக்யூமேட் ஆகும்போது இந்த கூலிங் ஃபேன் எஃபிஷியன்சி குறையும். உங்கள் லைட்டாக லேப்டாப் வைப்ரேஷன் ஆகிற மாதிரியா இருந்தாலோ இன்கேஸ் லேப்டாப் ஹீட்டிங் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இந்த கூலிங் ஃபேன் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேக் கேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லேப்டாப்போட கூலிங் ஃபேன் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். இதுதான் லேப்டாப்போட ஃபேன். ஸோ இதில் தான் உங்களுக்கு மேக்னெட் இருக்கும், காயிலிங் அண்ட் ஸ்பிண்டில் இருக்கும். ஸோ இப்படி தான் அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ரொம்ப நாள் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வைப்ரேஷன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஆரல்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்தனா கூட லேப்டாப் ரொம்ப ஹீட்டிங் ஆகும். ஸோ அந்த கூலிங் ஃபேன் என்றைக்குமே ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ரொம்பவே முக்கியமான ஸ்பேர். உங்கள் லேப்டாப்பில் உங்கள் டேட்டாலாம் வச்சிருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் தான். ஸோ இதுதான் லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க். இது ஷார்ட்டாக ஹார்ட் டிஸ்க் மதர் போர்டில் எப்படி தான் கேபிள் மூலம் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக போகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக இருந்தாலோ ஆர்எல்ஸ் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் ஆர் ஹேங் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களோட வேலியபிள் டேட்டா வந்து ஒரு பேக்கப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேக்கப் பண்ணிட்டு ஒர்க்கை ஃப்ளாஷ் பண்ணி ஓஎஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் லேப்டாப் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிற டிஸ்மேல் பண்ணி வச்சிருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாட்டர். ஸோ இதில் டைனி மேக்னடைஸ் டேட்டாஸ்லாம் உங்கள் இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். இதுதான் லேப்டாப் இருக்கக்கூடிய ஆக்சுவேட்டர் ஆம். ஸோ ஆக்சுவேட்டர் ஆம்ல தான் பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கு டேட்டா ஆஃப்ல ட்ரான்ஸ்மிட் பண்ணி ஆக்சுவேட்டர் கொண்டு வந்து ஸோ ஆக்சுவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் கனெக்டாக இருக்கும், ஹார்ட் டிஸ்கோட மதர் போர்டு. ஸோ நீங்கள் ரெண்டு சப்ளை இருக்கும். ஸோ ஆக்சுவேட்டருக்கும் தனி கனெக்ஷனும் உங்கள் ரோட்டருக்கு வரக்கூடிய அந்த ஸ்பிண்டிலுக்கு வரக்கூடிய மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான பவர் சப்ளை இது தான். ஸோ இதான் உங்களுக்கு ஷார்ட்டாக மூலியம் கனெக்ட் பண்ணி டேட்டா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு. ஸோ ஹார்ட் டிஸ்க் என்றைக்குமே உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஹார்ட் டிஸ்க்கில் ஸ்பிண்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லேப்டாப் கூடிய ஸ்பீக்கர் தான். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் ஒரு லேப்டாப் ஜென்ரலாக, லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஸ்பீக்கர் வரும். ஸோ நீங்கள் வாங்கியிருக்க மாடலுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி ஒரு மாடலுக்கு ஒரு விதமான ஸ்பீக்கர் வரும். ஸோ ஜென்ரலாக ஸ்பீக்கர் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் கேட்டிங்கன்னா லேப்டாப் வந்து நீங்க ஆடியோ ஃபைல் ஒரு மூவிஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹையர் வால்யூம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விஎல்சி மீடியா பிளேயர் மாதிரி ஒரு பிளேயர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேப்டாப் வந்து ஆடியோ வந்து ரொம்ப ஓவராக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அது மாதிரி டேரிங் ஆயிடுது. ஸோ நிறைய கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எறையிற மாதிரி இருக்கிறோம், உதற மாதிரி ஃபீல்ஸ் வர ரீசன் என்ன கேட்டிங்கன்னா லேப்டாப் கூடிய ஸ்பீக்கரில் கூடிய அந்த பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேப்பர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஸ்பீக்கர்லேருந்து நாய்ஸிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் நீங்கள் ஒரு சேஃபான வால்யூம் விச் மீன்ஸ் ஒரு 90-95 யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ் மீடியா பேருமே ரொம்ப ஓவர் ஆம்பிளிஃபிகேஷன் ஆடியோ பிளேயர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதை அப்படியே ஸ்பீக்கர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேப்டாப் கூடிய சீரி டிரைவ் தான். ஸோ சீரி டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் சீரி டிரைவ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் ஒரு எம்டி சீரியை போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த லென்ஸில் வந்து உங்களுக்கு டஸ்ட் கிளாக் ஆகாமல் இருக்கும். ஸோ டஸ்ட் ஒன்ஸ் கிளாக் ஆனாலே சீரி டிரைவில் எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேப்டாப்போட முக்கியமான ஸ்பேர். மதர் போர்டுக்கு அப்புறம் லேப்டாப்பில் காஸ்ட்லியான ஸ்பேர்னு சொல்ல போகிறது லேப்டாப் டிஸ்பிளே ஸ்க்ரீன் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு நியூ ஜெனரேஷன் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டிஸ்பிளே தான் வருது. ஸோ இதில் இருக்குது வந்து 15.6 30 pin பேப்பர் எல்இடி தான். ஸோ இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால நீங்கள் லேப்டாப்போட இந்த டிஸ்பிளே ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா லேப்டாப் க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் வைக்கிறதோ ஆர்எல்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே புக்ஸ் மாதிரி வெயிட் வச்சிங்கன்னா கூட டிஸ்பிளே ஸ்கின் சம்டைம்ஸ் இந்த லைன்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது, டேமேஜ் நிறைய ஆகுது அந்த மாதிரி. அதே மாதிரி லேப்டாப்பில் நீங்கள் பேக்கில் வைக்கும்போது ரொம்ப டைட்டாக வைக்காதீங்க. ஸோ நிறைய அந்த டிஸ்பிளே ஸ்கின் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சுனாலே
உங்களுக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாம ஹிண்டஸ் இஷ்யூ எது இருந்ததுன்னா கொஞ்சம் ஏர்லியா பாத்துருங்க, ஏன்னா ஹிண்டஸோட மவுண்ட்டும் டிஸ்பிளேயோட மவுண்ட்டும் ஒன்றா தான் ஃபிட்டிங்க இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சோ இன்னைக்கு லேப்டாப் ஹிண்டஸ் இஷ்யூ ஹிண்டஸ் டேமேஜ் இது ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஹிண்டஸோட லெக்லாம் இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன் ஃபிட்டிங் ஆயிருக்கும், அந்த மவுண்ட் எல்லாம் ஒரே மவுண்ட் கூட தான் வரும். இது நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே சம்டைம்ஸ் உடஞ்சிற வாய்ப்பு இருக்கு நிறைய. பார்க்க போறது பாத்தீங்கன்னா லேப்டாப்போட மதர் போர்டுல இருந்து டிஸ்பிளே ஸ்கிரீன் அண்ட் வெப் கேமராக்கு போகக்கூடிய டிஸ்பிளே கேபிள் எல்விடிஎஸ் கேபிள் சொல்லுவாங்க. இதுதான் எல்விடிஎஸ் டிஸ்பிளே கேபிள். இது வந்து ரெண்டு இடத்துக்கு டிஸ்பிளே சிக்னல்ஸ் கொண்டு போகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்க்ரீன், அதர் ஒன்று வெப் கேமரா. ஸோ இதான் லேப்டாப்போட டிஸ்பிளே கேபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வெப் கேமராக்கு தனி கனெக்ஷன், டிஸ்பிளேக்கு தனி கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்க இருக்கி ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு கேபிளும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஹிண்டஸ் உடஞ்சிருச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டஸ்க்குள்ளே கிராஸ் பண்ணி தான் போகும். ஸோ டிஸ்பிளே வந்து இன்கேஸ் ஹிண்டஸ் உடையதுன்னா இந்த டிஸ்பிளே கேபிள் நிறைய கேசஸில் போயிடுது. ஸோ நீங்கள் அதை மட்டும் டேக் கேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேப்டாப்ல கூட இன்புட் டிவைஸ் விட் மீன்ஸ் கீபோர்டு தான். ஸோ என்றைக்குமே கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டஸ்ட் படாமல் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இதுதான் லேப்டாப் கீபோர்டு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து மெம்பரேன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ரெண்டு மெம்பரேன் இருக்கும், எக்ஸ்பை ரெண்டு மெம்பரேன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோன்னே இதுக்கு இன்ட்ரப்ஷன் கிரியேட் ஆகி தான் உங்களுக்கு கீயா சிஸ்டமில் ஆப்ரேஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்கேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா ஹெவிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிடுவேன். இன்கேஸ் தெரியாமல் உங்களுக்கு தண்ணி இது பட்டுச்சுன்னா ஃபஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டஸ்ட் படாமல் இருந்தாலே உங்கள் கீபோர்டில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரது கிடையாது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல கூடிய பேட்டரிஸ் தான். ஸோ இதுதான் ஜென்ரலாக லேப்டாப்ல இருக்க பேட்டரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லேப்டாப்போட பேட்டரி வந்து இந்த பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங்காக இருக்குது, பல்ஜிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆறு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப்போட பேட்டரி ஜென்ரலாகவே பல்ஜிங் ஆகிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவர் சார்ஜிங் தான். ஒரு நாளைக்கு லேப்டாப் ஒரு 4 to 5 hours யூஸ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ஸ் பேட்டரி மோட் யூஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் பேட்டரியோட சார்ஜிங் சைக்கிள் அண்ட் டிஸ்சார்ஜிங் சைக்கிள் ரெண்டுமே நடக்கணும். சம் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜர் வந்து சார்ஜரில் மாதிரி கண்டினியூவாக யூஸ் பண்ணினா கூட பேட்டரி இந்த மாதிரி பல்ஜிங் ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பல்ஜிங் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறது நாட் சேஃப், கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி மோட்ல யூஸ் பண்ணுங்கள், சார்ஜ் டிஸ்சார்ஜ் சைக்கிள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக லேப்டாப்போட பேட்டரி பல்ஜிங் ஆகுது, லைஃப் உங்களுக்கு பெட்டராக. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல கூட டச் பேட் அசம்பிளி. இப்போ வரைக்கும் நியூ ஜெனரேஷன் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா டச் பேட் அண்ட் கீபோர்ட் ரெண்டுமே ஒரே அசம்பிளியே தான் வரும். இதுக்கு பேர் பாம்லெஸ் அசம்பிளி சொல்லுவாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டச் பேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டா இருக்கும். ஸோ இதுதான் லேப்டாப்ல டச் பேட் சென்சர் பேட் அசம்பிளி. ஸோ இது நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்ல சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வேகமாக தட்டிடுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வேகமாக தட்டிட்டீங்க சென்சர் பேட்ல கிராக்ஸ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சென்சர் பேட் வந்து ரொம்ப ஸ்லிம்மானது தான். ஸோ இனிமேல் கொஞ்சம் சாஃப்டாக யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தண்ணி இது பட்டுச்சுன்னா இமீடியட்டாக க்ளீன் பண்ணிடுங்க, டேக் கேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற லேப்டாப்போட சார்ஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்கேஸ் ஒரு ட்ராவலில் இருக்கீங்க திடீர்னு ப்ராப்ளம் ஸ்பேர் வந்து சார்ஜர் தான். ஸோ என்றைக்குமே நீ லேப்டாப் சார்ஜர் கேரி பண்ணாமல் இந்த மாதிரி சுற்றி வைக்காதீங்க, சார்ஜரோட பவர் வயரை வந்து சுற்றி வைக்காதீங்க, இந்த மாதிரி ப்ராப்பர் ஓப்பன் பண்ணி வைங்க. நீங்கள் ஒரு சுற்றி வச்சிங்கன்னா சம்டேஸ் என்னன்னா வயர் வந்து உங்களுக்கு 19 volt ஃப்ளோர் இருக்கிறதுனால சென்சிட்டிவான வயர். ஸோ உங்களுக்கு வயர் டேமேஜ் ஆச்சுன்னா சார்ஜர் ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து ரோப் பண்ணி சேஃபாக கேரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்போட கம்ப்ளீட்டாக ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் ரிமூவ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் நீங்கள் எமர்ஜென்சி லேப்டாப் நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க, லேப்டாப் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஒரு பேசிக்காக லேப்டாப்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். ப்ளஸ் ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே இன்கேஸ் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் சென்டர் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப்பில் நீங்கள் ப்ராப்ளம் வராமல் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.